முன்னதாக பாபநாசம் அணையிலிருந்து 35,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏற்கனவே தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பாபநாசம் அணையிலிருந்து தற்போது 35,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் தொடர்ச்சியாக மிக வேகமாக நிரம்பி வருகிறது. இந்நிலையில் பாபநாசம் அணையிலிருந்து 35,000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. நீர் திறப்பு அதிகரிப்பால் கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஹரி இணைப்பில் இருக்கிறார். ஹரி, விவரங்கள். பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாகவும் பாதுகாப்பு நலன் கருதி 35,000 கன அடி நீரானது தற்பொழுது திறக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட மணிக்கு ஒரு முறை பாபநாசம் அணையில் இருந்து 15,000 கன அடி நீர் அதிகரிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தற்பொழுது தகவலை தெரிவித்துள்ளார். தற்பொழுது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக இந்த 35,000 அடியானது நீர் என்பது திறக்கப்பட்டுள்ளது. நன்றா. தொடர்ச்சியாக கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது ஹரி? பொதுப்பணித்துறை சார்பாக என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? பொதுப்பணித்துறை சார்பில் ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ துணி துவைக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவித்துள்ளார்கள். அதே போல நீர்பிடிப்பு பகுதிகளில் இறங்க வேண்டாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்னதான் நன்றி ஹரி, விரிவான விவரங்களுக்கு. நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் மிக வேகமாக நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் பாபநாசம் அணையிலிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே போல நீர்நிலைகளில் யாரும் குளிக்க இறங்கக்கூடாது என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. கனமழையின் காரணமாக ராமநாதபுரத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் மழையால் விழுந்த மரங்களால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் விழுந்த மரங்களை அகற்றும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் வீரகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வீரகுமரன், விவரங்கள். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகிற நிலையில் தொடர்ந்து தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு அதிக கனமழை அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் கனமழை இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு முதல் விட்டுவிட்டு தொடர் மழை பெய்து வருகிறது. இன்று காலையிலிருந்து விட்டுவிட்டு மழையானது பெய்து வரக்கூடிய நிலையில் ராமநாதபுரம் வழிவிடு முருகன் கோயில் அருகே இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில், அதாவது மதுரை ராமநாதபுரம் திருச்சி செல்ல தேசிய நெடுஞ்சாலையில் வழிவிடு முருகன் அருகே இருபுறமும் இருந்த மரங்கள் அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக சாலையில் விழுந்தது. இந்நிலையில் இதனால் வந்து போக்குவரத்து சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பாதிப்புக்கு உள்ளானது. உடனே வந்து நகராட்சி மற்றும் காவல்துறை தீயணைப்பு துறையினர் தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது மரங்கள் அகற்றும் பணி நடைபெற்று வந்தக்கூடிய நிலையில் தற்போது முற்றிலுமாக அரை மணி நேரத்தில் வந்து மரங்கள் முற்றிலுமாக வெட்டப்பட்டு போக்குவரத்து தற்போது சரி செய்யப்பட்டு வருகிறது. மரம் விழுந்த நிலையில் அப்பகுதியில் யாரும் செல்லாத காரணத்தால் உயிர் பலி எதுவும் ஏற்படாமல் தற்போது எந்த ஆபத்தும் இல்லாமல் அந்த மரங்கள் முற்றிலுமாக அகற்றப்பட்டு வருகின்றன. அதே போன்று தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் கரு மேகங்கள் சூழ்ந்து மழை பெய்யக்கூடியதற்கான அதிக மழை பெய்யக்கூடியதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்து வருகிறது. முன்னேற்பாடுகளும் தற்போது முழுவீச்சு நடைபெற்று வருகிறது. நந்தா வீரகுருமன், நீங்கள் குறிப்பிட்டதைப் போல வானிலை மையம் தெரிவித்த அறிவித்தலின்படி ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கூட கனமழை பெய்வதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் மழை பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் சார்பாக என்னவெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது வீரகுமார்? வானிலை மையம் தெரிவித்தது போல கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகமாக இருப்பது என்று தெரிவித்திருந்த நிலையில் நேற்று இரவு முதலே வந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இன்று அதிகாலை முதல் விட்டுவிட்டு தொடர் மழை பெய்து வந்தது. அப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மேடான பகுதி என்பதால் தொடர்ந்து மழை பெய்தாலும் மழைநீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக உள்ளது. அதனால் மழைநீர் அதிகமாக மழை பெய்தாலும் நீர்நிலைகளில் மழைநீர் செல்வதற்கான முன்னேற்பாடுகள் துரிதமாக வேலை நடைபெற்று வந்தது. தொடர்
தொடர்ந்து வந்து ஊரணிகளுக்கு, அதாவது குளங்கள் ஊரணிகள் செல்வதற்கு இரு தினங்களுக்கு முன்பாகவே வந்து அதுக்கு உண்டான பாதைகள் வந்து தோண்டப்பட்டு தற்போது வந்து முற்றிலுமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் 42 இடங்களில் வந்து அதாவது மலைகள் பாதிக்கப்பட்டால் அவர்களை பாதுகாப்பாக தங்க வைக்கக்கூடிய இடங்கள் வந்து தற்போது வந்து தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நந்தா. நன்றி வீரகுமரன் விரிவான விவரங்களுக்கு. நெல்லை மாவட்டத்தைப் போல கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கனமழை வெளுத்து வாங்கி வரக்கூடிய சூழலில் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக தனித்தீவு போல காட்சியளிக்கிறது. இந்நிலையில் கனமழையின் காரணமாக குமரி மாவட்டத்தில் 5 கிராமம் பகுதியில் குளம் உடைந்து பேருந்து நிலையத்திற்குள் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், விவரங்கள். நந்தா, கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நாகர்கோவில், கன்னியாகுமரி, கொட்டாரம், அதே போன்று பெருமாள்புரம் உட்பட பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளை மழைநீர் சூழ்ந்ததை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தற்போது இந்த 5 கிராமம் பகுதியில் குளமானது வந்து உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக குளத்திலிருந்து வெளியேறிய தண்ணீர் சாலையில் பெருக்கெடுத்த நிலையில் அப்பகுதியில் உள்ள 5 கிராமம் பேருந்து நிலையம், அதை தொற்று அடுத்திருக்கும் காவல் நிலையத்திலும் 5 கிராமம் காவல் நிலையத்தையும் மழை நீரானது சூழ்ந்திருக்கிறது. தற்போது பார்த்தமே